கன்னியாகுமரி அருகே தோட்ட குடியிருப்பு பகுதியில் புகுந்த ராஜநாகம் மீட்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. பால்குளம் ரப்பர் தோட்ட குடியிருப்பில் ராஜநாகம் இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் குடியிருப்புக்குள் இருந்து 12 அடி நீளம் கொண்ட ராஜநாகத்தை லாவகமாக பிடித்ததோடு அருகிலிருந்த மாறாமலை வனப்பகுதியில் விடுவித்தனர். தஞ்சாவூர் அருகே விலையுயர்ந்த புல்லட் பைக்குகளை குறிவைத்து திருடும் கும்பலில் ஒருவனை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர், வல்லம், ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகள் மற்றும் கடைகள் முன்பு நிறுத்தப்பட்ட வாகனங்கள் திருடு போனதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் குறைந்த விலைக்கு புல்லட்டை விற்க முயன்ற தஞ்சாவூர் அடுத்த பூக்கார தெருவைச் சேர்ந்த அரவிந்த் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் 4 பேர் சேர்ந்து வாகனங்களை திருடியது அம்பலமானது. இதனை அடுத்து அவரிடம் இருந்த 20 புல்லட் பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.